மக்களின் மனதை வென்ற ஆட்சியராக திகழ்ந்த ரோஹிணி அதிரடி பணியிட மாற்றம் செய்யப்பட்ட காரணம் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. சேலத்தின் முதல் பெண் கலெக்டராக கடந்த 2017 ரோஹிணி பொறுப்பேற்றார். அவர் விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிப்பது, மாற்றுத்திறனாளிகளுக்கு முக்கியத்துவம் தந்து பள்ளி மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்டது என பல்வேறு பணிகளுக்காக மக்கள் மத்தியில் நற்பெயரை பெற்றிருந்தார். மேலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டம் என்பதால் அரசு தொடர்பான நலத்திட்டங்களில் அதிக கவனம் செலுத்தி வந்தார். இதன் காரணமாக ரோஹிணி மீது முதலமைச்சருக்கு நன்மதிப்பு இருந்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் சென்னை, சேலம், வேலூர், அரியலூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களின் ஆட்சியர்களை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டது. ஆனால் அதில் சேலம் மாவட்ட ஆட்சியர் பணியிட மாற்றப்பட்டது மட்டும் பேசுபொருளாக மாறியது. அவர் தற்போது தமிழ்நாடு இசை மற்றும் கவின்கலை கல்லூரி பதிவாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு ஏன் பணியிட மாற்றம் வழங்கப்பட்டது என்பது குறித்து பல்வேறு தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. அதற்கு மக்களவைத் தேர்தல் நேரத்தில் நடந்த முக்கிய சம்பவங்கள்தான் காரணமாக இருக்கக்கூடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சேலத்தில் மக்களவைத் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கலந்து கொண்டார். அப்போது பொதுக்கூட்ட மேடைக்கும் முதலமைச்சர் பழனிசாமியின் வீட்டிற்கு இடையிலான தூரத்தில் வழிநடையிலும் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் கொடிகள் கட்டப்பட்டிருந்தன. இது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறிய செயல் என்று அந்த கொடிகளை அகற்ற மாவட்ட ஆட்சியர் ரோஹிணி உத்தரவிட்டார். மேலும் தேர்தல் எண்ணிக்கையின் போது அவர் விதிகளை கடுமையாக அமல்படுத்தினார். அது மட்டுமல்லாமல் தேர்தல் முடிந்த பிறகு சேலத்தில் நடைபெற்ற 2 பாலம் துவக்க விழா நிகழ்ச்சியின் போது முறைப்படி திமுக எம்பி எஸ்ஆர் பார்த்திபனுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். அரசுக்கு எதிரான இந்த நடவடிக்கைகளால் கடுப்பான அதிமுகவினர் இதுகுறித்து முதலமைச்சரிடம் தெரிவித்ததாகவும், அதனால்தான் இந்த பணியிட மாற்றம் அதிரடியாக ஏற்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.